Hi friends, welcome to my channel. Na unga ARIVU artist children's kana drawing idu. Na varaira drawings aduthaduthu continuous a paakana marakama namma channel la subscribe pannunga. Children's iniki pathina namma oru drum varai porom. And the drum chinna kulandhigalukaga note landscape a vechinga. Valakkum pola note center panni varaiyadhukaga oru plus potukonga. Horizontal line and vertical line, total length law, total height law. Marudi or horizontal line. Na varanjittukra distance irudhu vandu symmetrical drawing, adha iru samanilai drawing. Right side and center point vertical, center vertical line lendu rendu pakkamum sari samana alavugalla neenga mark pannite or rectangle varanji and rectangle oda horizontal line use panni curve lines ipo na varanjirukra mari mele top kaga or oval shape. கீழ பாத்தீங்கன்னா ஒரு வளைவு லைன். இதெல்லாம் வரைஞ்சிட்டு இந்த தேவையில்லாத அன்வான்ட் லைனை கொஞ்சம் அழிச்சிடுங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு சரியான அளவு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு வளைவு லைன் வரைய வேணும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசன்டல் லைன் வரைஞ்சிட்டு அந்த கர்வ் லைன் அந்த ஹரிசன்டல் லைனை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் லைன் அந்த மேலே வரைஞ்ச லைனுக்கு பேரலாக ஒரு 3 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வரையணும்னு தோணுதோ அதை கன்வீனியண்ட்டாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு வளைவு லைன் வரைங்க. அப்படி இல்லை நீங்களே கூட உங்கள் கண் மதிப்பில் நீங்கள் வரையணும்னா அந்த மேலே லைனுக்கு பேரலாக நீங்கள் வரையலாம். இப்போ அடுத்து சென்டரில் ஒரு ஓவல் கிட்டத்தட்ட ஒரு ட்ரம் மாதிரி வரைஞ்சிருக்கோம் சிலிண்டர் ஃபீல்டில். அதுக்கப்புறம் ஒரு சென்டல் டிசைன்ஸ் நம்ம அது இது வந்து இந்த வி ஷேப்பில் போடும்போது ஈவனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை வரையணுங்கிறத முன்கூட்டியே ஒரு பாயிண்ட் வச்சு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைங்க. இல்லைன்னா சென்டரில் இருந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டும் அந்த பக்கம் ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ரஃப்பாக வரைஞ்சது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த ஷேடை யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்பராக நான் வரைகிறேன். இப்படி இப்படி வரைகிறதுனால என்னென்னா பேப்பர் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், எந்த ஒரு அழுக்கும் ஆகாது. நம்ம எடுத்து எடுப்பில் ஸ்கேலை வச்சு அழுத்தமாக வரைஞ்சிட்டோமா அது சம்டைம் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் சரியாக வரைய முடியாது. அடுத்தது அந்த ஸ்டிக்கு ட்ரம் அடிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்டிக்கு இப்போ படத்தில் காட்டியிருக்கிற மாதிரியே ஓரளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது அந்த என்ன அந்த உள்ள இருக்கிற டிசைன் மட்டும் போடணும். அது கண்ணுக்கு தெரியுது அதனால் நான் அப்படியே ஸ்கெட்சை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா அதையும் கூட ப்ராப்பராக பென்சிலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிங்க. நீங்கள் இதில் லைட்டாக ஒன்றுமே தெரியலன்னா ஸ்கெட்சில் டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும் பட் நல்லாவே தெரியுது. நீங்கள் அதனால் இதை கரெக்டாக வரைங்க. பென்சிலில் எந்த ஒரு டிராயிங் பென்சிலில் ஓரளவுக்கு அழகாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலருக்கு போங்க. கலர் இதெல்லாம் மிக்சிங் கலர் தான் பண்ண போகிறோம். சின்ன சின்ன ஆப்ஜெக்டில் கலர் எந்த அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் இந்த ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே பிளைன் கலராக வந்து எல்லோ ஃபுல்லாக போடுறோம், லெமன் எல்லோ. கலர் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து எழுதிங்க, அப்போ தான் நல்லா பிரைட்டாக வரும். அதே மாதிரி வேக வேகமாக அடிக்காதீங்க, ஓரளவுக்கு ஸ்லோவாக அந்த அவுட்லைனுக்குள்ளாரையே அடிக்கிற மாதிரி அடிங்க. எக்காரணம் ஒன்று வெளியில் போக வேணாம், வெளியில் போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு சரியாக இருக்காது, அதை அழுக்கி எடுக்க முடியாது. அதனால தான் இப்போ அடுத்தது ப்ளூ, டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹரிசன்டலாக அடித்து அந்த ஷேடிங் அதே மாதிரி தான் பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி தான் மேலேயும் டார்க் ப்ளூக்கு நான் பண்ணிவிட்டு அது பாருங்கள் எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணாமல் லைட்டாக ஷேடிங் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது அதில் இன்னொரு லைட் ப்ளூ எடுத்து ஓவர்லேப் பண்ணுறேன். கலர் மேலேயே இன்னும் கலரை ஓவர்லேப் பண்ணி சேர்த்தும் போது அந்த கலர் ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும், அழகாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ அந்த லைட் ப்ளூயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் பண்ணி அந்த ஷேடிங் பண்ணி தான் விட்டுருக்கேன். இப்போ அதில் ஒயிட்டை வச்சு சேர்த்துறோம். இப்போ கிட்டத்தட்ட 3 கலர் பேப்பர் ஆல்ரெடி ஒயிட்டு தான் இருந்தாலும் அந்த ஒயிட் கலர் வச்சு சேர்த்தும் போது தான் அந்த பேப்பர் ஒயிட்டோடு அந்த கலரும் மிக்ஸ் ஆகும். இப்போ அடுத்தது மீதியெல்லாம் சிங்கிள் கலர் தான். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள நீங்கள் வேறு கலர் கூட ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆனால் அடிக்க அந்த கலரை யூஸ் பண்ணும்போதே ஸ்பேஸ் இல்லாமல் அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விட்டு விட்டு கம்ப்ளீட் பண்ணாதீங்க, அது பார்த்திங்கன்னா நிறையா இன்கம்ப்ளீட் வரும். இப்போ அடுத்தது ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட் ரெட்டு மேலேயே ஒரு டார்க் ரெட்டு நம்ம போடுறோம் கோடு கோடாக. இது ஒரு சின்ன டிசைன் பண்ணுற மாதிரி
இப்போ அடுத்தது க்ரீன் மேலே கூட நம்ம போடலாம். பாருங்கள் இது க்ரீன், அந்த வேறு ஒரு ஸ்டாக் க்ரீன் போடுறோம், பட் அந்தளவுக்கு தெரியல. நீங்கள் ப்ளூ கலர் கூட போட்டுக்கலாம், சும்மா சின்ன ட்ரை. இப்போ அந்த ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த ஆல்ரெடி லைட் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூலாம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்க் ப்ளூ எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இது போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, வெளியில் போகிற மாதிரி அடிக்காதீங்க. அடுத்து ப்ரௌன் கலரு ஸ்டிக்குக்காக, இந்தாண்டி ப்ரௌன் கலரு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வரைகிற ட்ராயிங் தான் இது, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. அந்த கலர் பார்த்திங்கன்னா மிக்சிங் ஒரு ஓரளவுக்கு மீடியமான மிக்சிங் ஒர்க்கு தான், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கலர்ஸ் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுற தெரியுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய ட்ராயிங்ஸ் கலர்ஃபுல்லாக பெரிய பெரிய ட்ராயிங்லாம் வரையலாம். பாருங்கள் ஓரளவுக்கு சப்ஜெக்டை நம்ம மெயினாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஷேடிங் தான், இப்போ டார்க் ப்ரௌன் கலர், அப்புறம் கொஞ்சம் க்ரே கலர், அப்புறம் வந்து கொஞ்சம் சாண்டில் கலரு. ஸோ மட்டு கலர் மாதிரி சும்மா ரொம்ப ப்ராப்பராக ஒரு கலர்ஃபுல்லாலாம் தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த டார்க்கு ப்ரௌனை பார்த்து கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கடியே கொஞ்சம் லைட் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ் டின்ட்டு இல்லைன்னா அந்த க்ரே, இது லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் எடுத்து அது கூடிய, அதாவது அது முன்னே அடித்ததை விட லைட் கலர்ஸ் நம்ம கொஞ்சம் அடித்தோமா அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இப்போது கொஞ்சம் என்ன ஒயிட்னா அந்த இந்த கலர் பேப்பர் ஒயிட்டோடு வந்து மிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை இதே போதுனால விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி பார்டர் மட்டும்தான் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பார்டருக்கு ஒரு டார்க் வயலட் கலரை ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டு பட்டையாக பிடிச்சிக்கிட்டு இல்லைன்னா அழுத்தி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து எழுதுகிறோம். இது வந்து என்னாச்சுன்னா சின்னதாக ஒரு கலர் அதிகமாக ஒட்டிக்கிச்சு அந்த இடத்துல, அடியில் ஏதோ ஸ்டிக் மாதிரி இருந்திருக்கு அதனால தான். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிறைய வரைஞ்சி பாருங்கள், இது சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை வரைஞ்சி பார்த்ததுனாலலாம் ஒன்றும் யூஸ் இல்லை. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் வச்சு தேய்க்கிறேன், நீங்கள் வேறு கலர்ஸ் ஒரு ப்ளைன் கலர்னால் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இது இன்னும் கூட நல்லா டார்க்காக அடிச்சுட்டு கூட அந்த வேலையை செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அந்த நான் செஞ்சுக்கிற பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது எக்ஸஸாக இருக்கிற கலரு தொடச்சி எடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து பேப்பரை பேஸ் பண்ணி தான் வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கிற கலரை பொறுத்து தான் இருக்கும். உள்ளே மேக்ஸிமம் இந்த பார்டர் வந்து உள்ளே கலர் ரிலேட்டட் கலர்ஸ் அடிங்க. இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம மறுபடியும் வேறு ஒரு ட்ராயிங்கில் சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.